ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓணத்துக்கு எப்படி பூக்களோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலோ அதே மாதிரி இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான வெஜிடேரியன் டிஷ் தான். அதை வந்து சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்திருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சேமியா பாயசம், அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் மட்டும் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளை மூக்கு கடலையில் அதில் வந்துட்டு கொஞ்சம் பொரியல் செய்திருந்தேன். நேந்திர பழம் வந்து ஆவியில் வேக வச்சது, இது கண்டிப்பாக இருக்கும் ஓணத்துக்கு. அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியல், மெயினானது அவியல். அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் போட்டு செய்த ஒரு சாம்பார், கருணக்கிழங்கு வந்து வறுத்தது, ரசம். அதுக்கப்புறம் சன்னா மசாலா, மெயினான டிஷ் இஞ்சிம்புளி. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே தான் இந்த வருஷம் ஓணத்துக்கு நான் செய்திருக்கேன். இது இல்லாமல் மெயினான ஒரு ஐட்டம் இருக்குது, பப்படம் வந்து ஃப்ரை பண்ணோம். அது சாப்பிட்ற டைமில் பண்ணலாம் அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணல, மற்றது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சது. இது இல்லாமல் இந்த மெனுவில் வந்துட்டு இன்னொரு மூணு டிஷ்ஷஸ் கூட நான் செய்வேன். ஓலன், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் எல்லோ கலர் பம்ப்கின் இருக்குல்ல, அது வந்து மத்தன் எலிச்சேரின்னு சொல்லுவாங்க, அதுவும் செய்வேன். ஆனால் இந்த இயர் அந்த மூணு டிஷ்ஷுமே நான் செய்யலை. ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே நான் செய்திருப்பேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்துட்டு ஓணம் சத்யா எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு கேரள மக்கள் வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி வேர்ல்ட் வைட் நிறைய பேர் வந்து இப்போ விரும்பி இந்த மாதிரி ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட நேட்டிவ் பிளேஸில் இல்லைன்னா கூட நேட்டிவ் பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து இங்கேவே கிடைக்குது. அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங், நான் இது எதுவுமே செய்கிறது வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுத்து எடுத்து பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து 5 o'clock எழுந்துட்டு 12 o'clock வரைக்கும் நான் செய்துட்ருந்தேன் டைம் பார்க்காம. அதனால் இந்த வருஷம் எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் செய்து முடித்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஓணம் சத்தியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சாப்பிடும்போது தான் அந்த செய்ததுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஓணம் வந்துட்டு சத்தியா சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேவே சூப்பராக போச்சு. அப்படி இந்த வருஷம் ஓணம் சத்யா செய்தது உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சத்யா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.